best broker Zibukana link in description la irukku. Ivanga kitta Algo Trading Strategies irukku. Idu moolama ECR Trade pandradhukana platform kuduthirukanga. Adu mattum illama description la irukka link click panni account open pandravungalukku earbuds wireless headphone ibdi giveaway surprise gift kaathukitirukku. சரி இப்போ இந்த 2021ல வந்து நம்ம புதுசா வந்து மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் அப்படின்றது ஓகேவான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். புதுசா வர்றவங்க எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா வரலாம். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா கூட வர வேண்டியது இல்ல, அடிஷனல் எக்ஸ்ட்ரா இருந்தா பணம் போடலாம். ஏன்னா அதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு நீங்க உள்ள வர்றதுக்கு கரெக்டான ஒரு பாதையா இருக்கும். ஏன் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா கூட நம்ம போட வேண்டியது இல்ல. அதை சப்போஸ் இப்ப வேற எதுக்காவது பணம் வச்சிருக்கோம், அந்த பணத்தை வந்து ஒரு 6 மாசம் சும்மா தானே இருக்கு, கல்யாணத்துக்கு வச்சிருக்கிறது இல்ல வீடு கட்டுறதுக்கு வச்சிருக்கிறது வேற ஏதோ செலவுக்கு வச்சிருக்கிறத வந்து சரி இப்போ ஒரு 6 மாசம் ஷேர் மார்க்கெட்ல போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்னு நினைச்சு அந்த பணத்தை வந்து எப்பயுமே நீங்க போட்டுறாதீங்க. அதனாலதான் நான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா பணம், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பணம் போட்டுட்டா சப்போஸ் நமக்கு சாதகமா வந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்போஸ் பாதகமா வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்றதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை கூட வந்து நம்ம 3-4 பிரிச்சு போடுறதுல ரொம்ப புத்திசாலித்தனங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சா இப்ப இந்த டைம்ல வந்து மார்க்கெட் உள்ள வரலாம். ஓகே சார், சூப்பர். இப்ப நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வச்சிருந்தா மட்டும் இந்த டைம்ல வந்து வரலாம் அப்படின்றீங்க. மற்றபடி இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு மேரேஜுக்குன்னு வச்சிருக்கிறது இல்ல படிப்புக்குன்னு வச்சிருக்கிறது அந்த மாதிரி பைசா வந்து எடுத்து போட வேணான்றீங்க. இப்போ சிலர் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, இப்ப இந்த எண்ட்ல கூட வந்து 2020ல ஐயோ மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் விட்டா வந்து அது இன்னும் ஹைல போயிட போகுது அப்படின்னு நினைச்சு கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க புதுசா. ஸோ இப்போ அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல ஷேர்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து ஈஸியான ஷேர்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வந்து வாங்கலாம், எந்த மாதிரி செக்டார்ஸ்ல எந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது நிறைய டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற ஷேரா பார்த்து வாங்கலாம். சப்போஸ் அது இறங்கினாலும் டிவிடெண்ட் வந்து மேட்ச் ஆகும். அதே மாதிரி வந்து இப்ப வந்து ஒரு 2-3 வருஷம் வந்து நம்ம எந்த ஷேர் ஏறினா கூட நம்ம விற்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைச்சு வர்றவங்களுக்கு இது லாபகரமா இருக்கும். ரெண்டாவது சப்போஸ் இப்ப அவங்க வந்திருக்காங்க இறங்கி போயிடுச்சு, இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க, கண்டிப்பா ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு பிப்ரவரிலயோ மார்ச்லயோ வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹெவி ஃபால் மார்க்கெட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணது 75,000 இல்லைன்னா 60,000 ரூபாய் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆவரேஜ் பண்றது புத்திசாலித்தனம். இந்த மாதிரி வந்து ஃபண்டை வந்து பக்காவா அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அந்த டைம்ல. ஏன்னா ஒரு மார்க்கெட் ஹைல இருக்கும் போது நம்ம வாங்கிட்டா சப்போஸ் வந்து அதுக்கு மேல ஹை போறது வந்து இம்பாசிபிளா இருக்கும். ஆனா இப்ப சப்போஸ் கீழே வந்துருச்சுன்னா நம்ம ஆவரேஜ் பண்றதுக்கு ஃபண்டு வச்சிருந்தா நம்ம கவலை இல்லை. இப்ப நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறோம், அது 70,000 ரூபாய்க்கு வந்துருது, மறுபடியும் 40,000 ரூபாய்க்கு வருது, மறுபடியும் நம்ம ஆவரேஜ் இந்த 2 ஆவரேஜ் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா திருப்பி எல்லாரும் 1 லட்சத்துக்கு நிச்சயமா வரும். அது வரும்போது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வரணும். ஓகே சார், ஸோ இப்போ சூஸ் பண்றது அப்படின்றது என்ன மாதிரி ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்றது இப்போ பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார். அதான் நிஃப்டியில இருக்க எல்லாருமே ஏறி போயிடுச்சு, அதனால அதை சூஸ் பண்றதுக்கு பதில் வெளியே வந்துடலாம். அது இல்லாம அவுட்ல, அதாவது இப்போ ஒரு 5 வருஷமா 3 வருஷமா ஏறாம இருக்கிற ஸ்டாக் இப்போ ஏறிட்டு இருக்கு, அதை ஃபைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபைன் பண்ணி அந்த மாதிரி ஷேர்ஸ் நம்ம வாங்கி வைக்கலாம். அது கூட வந்து ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு 3-4 தடவை ஆவரேஜ் பண்ற மாதிரி ஃபண்டை வந்து பிரிச்சு வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம், நல்லா இருக்கும். ஓகே சார், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்க நம்ம நேயர்களுக்கு வந்து ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? ஸோ புதுசா பாக்குறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பிக்அப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன், அதோட ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். இது வந்து ஒரு பெரிய ஏற்றமே இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. சப்போஸ் இங்க இருந்து ஒரு 20-30% இறங்கினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அங்கே ஆவரேஜ் பண்ணிக்கலாம். சவுத் இந்தியன் பேங்க் ஒண்ணு. ரெண்டாவது வந்து எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய கிராஷ் ஆகி அதுக்கு உண்டான பேட் நியூஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு அளவுக்கு பக்காவா செட்டில் ஆயிருக்கு. இது வந்து நீங்க பார்க்கும் போது இதையும் வந்து ஒரு 3-4 ஆவரேஜ்ல எஸ் பேங்க் வாங்கிக்கலாம். கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷத்துல 40-50 ரூபா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சில டைம் அதுக்கு முன்னாடியே போயிடுச்சுனாலும் வித்துட்டு வந்துருங்க. ஆனா இது வந்து சான்சஸ் வந்து நல்லா வந்து இன்னைக்கு வந்து 18 ரூபா பக்கம் இருக்கு, கண்டிப்பா வந்து ஒரு 40-50 ரூபா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை வந்து சப்போஸ் இப்ப 18 ரூபாய்க்கு வாங்குறோம், 12 ரூபா வந்தாலும் அங்க ஆவரேஜ் பண்றதுக்கும் பணத்தை வச்சுக்கிட்டு வாங்கும் போது நல்லது. ஏன்னா இது கீழே எவ்வளவு போதோ அங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் மேல வர வித்துக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் வந்து இதுல ப்ராஃபிட் நம்ம வந்து சேர்த்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. இது ஒரு காலத்துல வந்து நம்பர் 1 ஷேரு, பயங்கரம் ஃபால் ஆயிருக்கு ஒரு 10-12 வருஷமாவே, இதோட ட்ரெண்ட் சரி கிடையாது. ஆனா மறுபடியும் இப்போ 1 வருஷமா வந்து இதுக்கு பிசினஸ் எல்லாமே நல்லா வந்துகிட்டு இருக்கு, மேலே ஏறிட்டு இருக்கு. அதனால வந்து இதுலயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ இன்ஃப்ரா, இதுவும் அதே மாதிரிதான், இதுலயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மினிமம் ரெண்டு ஆவரேஜ்ல அதிகபட்சம் 3-4 ஆவரேஜ் பண்ற மாதிரி ஃபண்டை ஒதுக்கிக்கணும். அடுத்தது ஃபெடரல் பேங்க், பெருசா இன்னும் ஏறவே இல்லை, மற்ற எல்லா பேங்க் ஸ்டாக்ஸும் ஏறின அளவுக்கு இது இன்னும் ஏறல. கண்டிப்பா இதுவும் வந்து இங்க இருந்து ஒரு 20-30% ஏறும். சப்போஸ் 10-20% இறங்குச்சுன்னா அங்க ஆவரேஜ் பண்ணிக்கிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டாடா பவர், டாடா பவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, கண்டிப்பா அதுவும் வாங்கலாம். கண்டிப்பா இங்க இருந்து ஒரு 30-50% வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப லாங் டேர்ம்னா கூட 100% கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாடா பவரை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதானி பவர் இதே இதுலதான் இருக்கு. இது வந்து ஒரு ரேஸ் வரும். இந்த சப்போஸ் கீழே இறங்கினா வாங்க தயாரா இருக்கணும். நான் சொல்ற ஸ்டாக்லாம் மினிமம் 20% இறங்கினா மட்டும் ஆவரேஜ் பண்ணுங்க. 30% இறங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அதானி பவர். அப்புறம் பாத்தீங்கன்னா பெல், பிஹெச்இஎல், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரேலி. சப்போஸ் இந்த இடத்துல வாங்கினா கூட இங்க இருந்து ஒரு 70-80 ரூபா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இறங்குது ஒரு 25 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி, அதுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி வந்தாலும் அங்க ஆவரேஜ் பண்றது தயாரா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நெய்வேலி என்எல்சி இந்தியா, இதுவும் வந்து நல்ல ரேலியில இருந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல கம்பெனி, ஒரு லாங் டேர்முக்கு வந்து நல்லா சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த 10 ஸ்டாக்ஸும் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 20%, 30% இதுல வந்து நீங்க ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு வந்தா இது வந்து நல்லா ஏற்ற கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றீங்களா? இப்ப வந்து நீங்க பார்க்கும்போது இப்ப ஒரு 1,00,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இது 5ஆ பிரிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா 4ஆ பிரிச்சுக்கிட்டா 25,000 ரூபாங்க. ஒரு ஷேருமே 2,500 ரூபாய்க்கு எத்தனை கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இறங்குனா மட்டும் அடுத்த 2,500 ரூபா போடட்டும், இல்லைன்னா தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம 4 தடவை பண்ணிக்கிட்டோம். 10-40% மேல இறங்காது. சப்போஸ் ஏறுது, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குறோம், ஏறிடுது ஒரு 10-15% ஏறுதுன்னா வித்துருங்க, திருப்பி கீழே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்டாக்ஸ் அப்புறம் கூட சொல்றேன், இது ஏறும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. இதுல வந்து இந்த தொழில வந்து ஆசைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பயந்தாலும் நமக்கு நஷ்டம் ஆயிடும், ஆசைப்பட்டாலும் நஷ்டம் ஆயிடும். அதனால நம்ம ஒரு முடிவு பண்ணிருக்கணும். 10% ஒரு ஆவரேஜ்னா 10%க்கு மேல ஏறிச்சுன்னா நம்ம விற்கவும் ஆரம்பிக்கணும். சரி, 20%க்கு ஒரு ஆவரேஜ் நம்ம மனசுல முடிவு பண்ணிடணும். கீழே வந்துச்சுன்னா அதே மாதிரி 20% மேல ஏறினா விற்கணும். அதாவது ஆவரேஜ் நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி ப்ராஃபிட் அந்த சைட்ல கிடைச்சதுன்னா நம்ம அதை விற்கணும். அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும். அதை இறங்க வாங்கிட்டு ஏற விற்காம விட்டாலும் தப்பாயிடும். ஓகே சார். ஸோ அந்த ஒரு சூட்சுமம் எல்லாமே வந்து அந்த புதுசாக வரவங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்றீங்க. அதே மாதிரி அமௌண்ட்டும் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போது நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டாக்ஸில் வந்து எவ்வளோ % வந்து போட்டு வாங்கி வைக்கலாம் சார்? ஒரு 25-ஆ இல்லை 50-ஆ? இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு 25,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். 1,00,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்து இந்த 10 ஸ்டாக்கும் அதாவது 100% இதை நம்பி செய்யறதா இருந்ததுன்னா 10 ஸ்டாக்குக்கும் ஒரு ஸ்டாக்குக்கு 2,500 ரூபா. சிலது வந்து 25 கிடைக்கும், சிலது 10 கிடைக்கும், மாத்தி அந்த அமௌண்ட்டுக்கு. ஆனா 2,500 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்குது அது மட்டும் வாங்கி வச்சா போதும். அப்புறம் சப்போஸ் 10%, 20% இறங்குச்சுன்னா அடுத்த 2,500 ரூபா அந்த ஸ்டாக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஏறிடுச்சு அப்படின்னா அதை வித்துட்டு வெயிட் பண்ணுங்க, திருப்பி இறங்குச்சுன்னா வாங்கிக்கிங்க, இல்ல ஏறிட்டே போனா அதை விட்டுட்டு நம்ம வேற ஸ்டாக்ஸ்க்கு போயிடும். ஓகே சார். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அதை லாங் டேர்முக்கு வந்து வாங்கி வச்சா நம்மளுக்கு வந்து ஓரளவு ப்ராஃபிட் கிடைக்குமா, இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் அதாவது ஒரு 1-6-7 மாசத்துக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணலாமா, எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க சார். இல்லைங்க, இது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்லாம் இந்த ஷேர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களாம் இன்னும் லாங் டேர்ம்லேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ இறங்கியிருக்கு. அதனால இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து இது வந்து யூ டர்ன் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சுன்னா ஷார்ட் டேர்மாக இருக்கலாம். லாங் டேர்மாக இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா லாங் டேர்மா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், அது வாங்கின விலையிலேருந்து ஏறலன்னு அர்த்தம், இன்னொன்னு இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இறங்கும் போது அந்த நம்ம லாங் டேர்மா இருக்கும் போது அதுக்கு தான் நான் சொல்றேன், நாளை நம்ம பிரிச்சு வாங்கும் போது இறங்குச்சுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம 2ஆவது தடவையோ 3ஆவது தடவையோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி ஏறும் போது நம்ம வித்துட்டு வெளியே வாங்கலாம். அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வாங்கணும். அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட் போட்டும் வாங்கணும் அப்படின்றதையும் சொன்னீங்க. ஸோ புதுசாக இந்த வருஷத்தில் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு சார் சொன்ன மாதிரி ஆவரேஜ் பண்ணி நீங்கள் வந்து செலக்டிவாக வந்து எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களால் சேஃபாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றத சார் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். நன்றி வணக்கங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கெஸ்டின் கிட்ட வந்து கேட்டு கேட்டு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போறேன். ஸோ எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஷேர் மார்க்கெட்டை பத்தி யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வீடியோஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பெஸ்ட் ப்ரோக்கர் ஜிபுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவங்க கிட்ட ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இது மூலமாக ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இயர்பட்ஸ், ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் இப்படி கிவ் அவே சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு.